அவுர் என்னும் மூலிகையின் 10 மருத்துவ நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அவுரி வேறு பெயர்களிலும் அழைக்கப்பட்டது. அது நீலமரி, நீலி, நீலாம்பரி, அவிரி, காட்டவுரி. இதனுடைய இலை மற்றும் வேர் மருத்துவ பயன் பெற்றவை. பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ள அவிரியின் 10 முக்கிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். 1. காணாக்கடி, ஒவ்வாமை, தோல் நோய்கள் குணமாவதற்கு அவிரி இலையை 1 கைப்பிடி அளவு சேகரித்து அதனுடன் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அதை கொதிக்க வைத்து அது 1 டம்ளராக மாறும் வரை சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடித்து வர காணாக்கடி, ஒவ்வாமை, தோல் நோய்கள் குணமாகும். தினமும் 2 வேளைகள் 7 நாட்கள் வரை இதை குடிக்க வேண்டும். 2. மஞ்சள் காமாலி தீர. அவுரியின் இலைகளை எடுத்து அரைத்து கொட்டை பாக்களவு எடுத்து அதை 1 டம்ளர் காய்ச்சிய வெள்ளாட்டு பாலில் கலக்கி வடிகட்டி அதிகாலையில் குடித்து வர 3 நாட்களில் மஞ்சள் காமாலை தீரும். தொடர்ந்து 3 நாட்கள் இதை குடித்து வர வேண்டும். 3. பாம்பு கடிக்கு முதலுதவி சிகிச்சை. பாம்பு கடி பட்டவர்களுக்கு அவுரி இலையை பசுமையாக அரைத்து கொட்டை பாக்களவு சாப்பிட கொடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பினால் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். தற்பொழுது பாம்பு கடிக்கு பல மருத்துவ முறைகள் வந்தாலும் முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு கை கொடுத்த முக்கியமான முதலுதவி சிகிச்சை இந்த அவுரி இலை. 4. வெள்ளைப்படுதல் குணமாக. அவுரியின் வேர், யாரை நெறிஞ்சில் இலைகள் இவைகளை சம அளவாக எடுத்து இதை நன்றாக அரைத்து எலுமிச்சம்பழ அளவு மோரில் கலந்து காலையில் 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் குணமாகும். 5. முறையற்ற மாதவிடாய்க்கு. அவுரி, மஞ்சள் கரிசாலை, வெள்ளை கரிசாலை, குப்பை மேனி, கொட்டை கரந்தை, செருப்படை இலைகளை சம அளவாக எடுத்து நிழலில் காய வைத்து இடித்து சூரணமாக்க வேண்டும். இந்த சூரணத்தை 1 தேக்கரண்டி அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட முறையற்ற மாதவிடாய் நீங்கும். 6. நரம்பு சிலந்தி. அவுரி இலை, அவுரி வேர்பட்டை, பொரித்த பெருங்காயம், மிளகு இவைகளை சம அளவு எடுத்து அரைத்து சுண்டைக்காய் அளவு காலை மாலை கொடுத்து வர நரம்பு சிலந்தி குணமாகும். இதற்கு பத்திய முறை உள்ளது. உப்பில்லா பத்தியம் இருக்க வேண்டும். 7. கூந்தல் செம்பட்டை நீங்க. அவுரியின் இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து அதை காய்ச்சி அதை வடிகட்டி உபயோகித்தால் செம்பட்டை மறையும். 8. பாம்பு, தேள், பூரான் நஞ்சு நீங்க. அவுரி வேர் 200 கிராம், அருகம்புல் 30 கிராம், மிளகு 3 கிராம் இவைகளை மையாக அரைத்து புன்னைக்காய் அளவு காலை மாலை சாப்பிட்டு பத்தியம் இருக்க விஷம் இறங்கும். இதற்கான பத்தியம் உப்பு புளி நீக்கி சாப்பிட வேண்டும். 9. எட்டி, நேர்வாளம், நாவி, கலப்பை கிழங்கு, அலறி வேர் நஞ்சு தீர. இதற்கு அவுரி வேர் 20 கிராம், மிளகு 10 கிராம் இவைகளை அரைத்து சுண்டைக்காய் அளவு காலை மாலை 10 வேளை கொடுக்க இந்த நஞ்சுகள் தீரும். 10. வாத காய்ச்சல், கீழ்வாதம், குன்மம், மாந்தம், காமாலை போன்றவை தீர. இதற்கு 1 பிடி இலை, 2 சிட்டிகை ஜீரகம், 6 மிளகு ஆகியவற்றை அரைத்து அதை 1 லிட்டர் நீரில் இட்டு கால் லிட்டராக காய்ச்சி வடிகட்டி 50 மில்லி வீதம் தினம் 4 வேளை கொடுக்க இந்த நோய்கள் அனைத்தும் தீரும். இவைகள் அனைத்தும் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் செய்த மருத்துவ முறைகள். இந்த மருந்துகளை சாப்பிடுவதன் மூலம் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.